ஹாய், அஸ்லாம் வலைக்கம். பாரம்பரியமான ஃபெஸ்டிவல் பொங்கல் ஆஃப் இயர். இந்த பொங்கலில் இன்றைக்கி நம்ம ஹெல்த்தியான வரகரிசி சக்கரை பொங்கல் செய்யலாம். எப்பவும் நீங்கள் அரிசி பச்சரிசி சேர்த்து நீங்கள் பொங்கல் செய்கிறத விட இது போல் சிறுதானியங்கள் வச்சு பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்களேன். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும், உடம்புக்கும் ஹெல்த்தியும் கூட. வீடு எதையுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பால்லாம் ஆட் பண்ணி நான் செஞ்சுருக்கேன். ரொம்ப தித்திப்பான பொங்கல் எப்படி செஞ்சேன்னு பார்க்குறதுக்கு முன்னே, நம்ம ஹபிஜாஸ் கிச்சன் சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸு சப்ஸ்கிரைபு பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பிளில் ஆல்னும் போட்டிருக்கோம், அதையுமே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த வரகரிசியும் பாசிப்பருப்பும் ஊற வச்சுக்கலாம். 175 கிராம் அளவுக்கு வரகரிசி எடுத்திருக்கேன், 75 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்திருக்கேன். இது ரெண்டுமே ஒன்றா மிக்ஸ் பண்ணி ரெண்டு டைம் மூணு டைம் நல்லா கழுவிக்கோங்க. இதுபோல் மில்லட் ரைஸ்லாம் கொஞ்சம் அழுக்கு ஜாஸ்தியாக தான் இருக்கும். ஒரு நாலு டைம் நல்லா கழுவிட்டு இது அரிசி மூழ்கலை வரைக்குமே ஒரு முக்கால் மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சு செய்கிறதுனால பொங்கல் நல்லா அதுக்கப்புறம் செஞ்சதுக்கப்புறமே கட்டித்தன்மை இல்லாமல் இருக்கும். கொஞ்சம் நேரம் வரைக்கும் வச்சு சாப்பிட்லாம். நல்லா ஊறிடுச்சு. தண்ணி ஃபுல்லாக வடிகட்டிட்டு குக்கரில் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஒரு கப் அளவுக்கு எனக்கு அரிசியும் பருப்பும் இருந்ததுனால ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு காய்ச்சினா பால் சேர்த்துக்கிட்டேன். குக்கர் வந்து இப்போ நான் விசில் விடலைங்க. அரிசியும் பருப்பும் ஓரளவுக்கு முக்கால் பாதம் வெந்ததுக்கப்புறம் குக்கரை விசில் போட்டு மூடி ஸ்லோ ஃப்ளேம்லேயே ரெண்டு விசில் விட்டு வச்சுக்கோங்க. இப்படி செய்கிறதுனால குக்கரில் அடி பிடிக்காமே இருக்கும், நல்ல குறைவாகவும் வெந்தும் இருக்கும். பாருங்களேன் எந்த அளவுக்கு நல்ல மைய வெந்திருக்குதில்ல. வெந்ததுக்கப்புறம் நல்லா ஒரு கரண்டி வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. இனிப்பு சேர்த்ததுக்கப்புறம் மசித்தா அந்தளவுக்கு மசிப்படாது. சூப்பராக வெந்திருக்குதில்ல. இந்த ஸ்டேஜில் நீங்கள் பெருங்காயம் கருவேப்பிலை சேர்த்து கூட நீங்கள் வெண்பொங்கலுக்கு ரெடி பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு வெல்லம் பாவு காய்ச்சிக்கலாம். இதுபோல் நான் ஒரு கப் அளவுக்கு நான் வெல்லம் எடுத்திருக்கேன். அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து வெல்லம் கரையிற வரைக்கும் மட்டுமே மிக்ஸ் பண்ணி விட்டு கரைஞ்சதுக்கப்புறம் இந்த வெந்துட்டுருக்க பொங்கல் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆஃபில் தான் இருக்குது. வெல்லமே வடிகட்டி நான் சேர்த்துக்கிட்டேன். கண்டிப்பாக இதில் சேர்த்துருக்க அளவுகள்லாம் ரொம்ப முக்கியமானது. நீங்கள் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பால் சேர்த்து கூட செஞ்சுக்கலாம். பால் சேர்த்து செய்கிறதுனால பொங்கல் நல்லா க்ரீமியாக டேஸ்ட்டாகவே இருக்கும். இனிப்பு சுவை கொஞ்சம் எடுத்து கொடுக்கறதுக்காக கொஞ்சமாக தூள் உப்பு ஆட் பண்ணிக்கிட்டேன். ஃப்ளேவருக்காக ஏலக்காய் தூள் முக்கால் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சுக்குத்தூளும் நான் சேர்த்துருக்கேன். பொங்கலோட ஹைலைட்டே நெய்யும் திராட்சை முந்திரியும் தான். நான் ரெண்டு குளிக்கரண்டி அளவுக்கு நெய் ஆட் பண்ணிவிட்டு நெய் காஞ்சதுக்கப்புறம் கொஞ்சமாக கட் பண்ண தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் கொஞ்சம் செவந்து வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு முந்திரி ஒரு கைப்பிடி அளவு உலர் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. கேஸை ஸ்லோவாக வச்சுட்டு ப்ரௌன் கலரில் வந்ததுக்கப்புறம் பொங்கல் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சூடாக இருக்கும்போதே சர்வ் பண்ணி சாப்பிட்டு பாருங்கள். க்ரீமியான பொங்கல், ஹெல்த்தியான பொங்கல்னே சொல்லலாம். ஒரு முறை நீங்கள் செஞ்சு பார்த்துட்டா நீங்கள் அரிசி சேர்த்து இனி பொங்கல் செய்யவே மாட்டீங்க. இதுபோல் மில்லட்டில் வெரைட்டியாகவே செய்யலாம். கொஞ்சம் லேட்டாக ஆறுனாலும் நீங்கள் கொஞ்சம் பால் சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணி விட்டு செய்யலாம். அருமையான டேஸ்ட்டில் வரகரிசி பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த ஃபெஸ்டிவலுக்கு வரகரிசி பொங்கல் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா கமெண்டில் ஒரு ஹைஃபை சொல்லிக்கோங்க. நம்ம வீடியோ பற்றி ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஃபேமிலிக்கும் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் உங்களுக்கு பிடிச்சமான வீடியோவோடையும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவோடையும் நான் சந்திக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும். தேங்க்யூ.